சிடி ஸ்கேன் எடுத்தா கேன்சர் வரும்னு சொல்றாங்க. சிடி ஸ்கேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உனக்கு சொல்றேன். அதே மாதிரி குழந்தைகளுக்குமே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா டாக்டர் என்னமா சொன்னாங்க? டாக்டர் தாத்தாக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லியிருக்காரு. மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுருக்காங்க. ஆனால் சாயந்தரமாக சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்கடா. அதான் எனக்கு நினச்சா பயமாக இருக்குது. டாக்டர் தானே சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, அப்புறம் பயப்படுறேன். இல்லை, சிடி ஸ்கேன் எடுத்தால் கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க. அது நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மையாக போய்யான்னு தெரியாது. அதான் பயமாக இருக்குது. டாக்டர் தானே எடுக்க சொல்லியிருக்காரு. டாக்டர் சொல்லியிருந்தால் வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? ஸோ நம்ம எடுப்போம். அதோட சிடி ஸ்கேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உனக்கு சொல்கிறேன். அதை கேட்டதுக்கப்புறம் உனக்கே ஒரு தெளிவு வரும். ம், சரிடா. சிடி ஸ்கேன், அதாவது கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி ஸ்கேனுன்றது, எக்ஸ்ரேயை யூஸ் பண்ணி ஹியூமன் பாடியை 360 டிகிரி ஸ்கேன் பண்ணுற ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக்னால் வர அவுட்புட்டால் டாக்டர்ஸால் ஒரு பெட்டர் பிக்சர், என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ சிடி ஸ்கேனில் இருக்க ரேடியேஷன் பார்த்தா நார்மல் செஸ்ட் எக்ஸ்ரேயை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 100-200 மடங்கு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நினச்சி நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னா அதோட மொத்த ரேடியேஷனுமே ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ரேன்றது ஒரு அயனைசிங் ரேடியேஷன். ஃபஸ்ட்டு அயனைசேஷன்னா என்னன்னு சொல்கிறேன். அயனைசேஷன்னா என்னென்னா, ஒரு நார்மலான ஆட்டம்ஸ் இல்லை மாலிகுல்ஸ், அதாவது அணு இருக்குதுல்ல, அந்த அணுவை சார்ஜ் ஆக்கிற ப்ராசஸுக்கு பேர் தான் அயனைசேஷன். ஒரு ரேடியேஷன் இதை சார்ஜ் ஆச்சுன்னா அது அயனைசேஷன் ரேடியேஷன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அயனைசேஷன் ரேடியேஷனுக்கு எக்ஸாம்பிள் தான் எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ் எல்லாம். இப்போ இந்த எக்ஸ்ரே ரேடியேஷன் நம்ம உடம்புல பாஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம செல்லில் போய் அடையுது. அந்த செல்லில் இருக்க டிஎன்ஏயை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதனால் இருக்குது. இந்த மாதிரி அஃபெக்ட் ஆன செல்ஸ் நாளடைவில் கேன்சர் செல்லாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை பற்றி நம்ம நினச்சி கவலைப்பட வேணாம். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் எவ்வளோ ரேடியேஷன் நம்மளை அஃபெக்ட் பண்ணுன்றதை பொறுத்து தான். நமக்கு சுற்று வட்டாரத்துலேருந்து கிட்டத்தட்ட 3 மில்லி சைவர்ட்ஸ் அளவுக்கு ரேடியேஷன் நம்ம உடம்புல ஒரு வருஷத்துக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. சைவர்ட்ஸ்னால் என்ன? சைவர்ட்ஸ்னால் இப்போ தண்ணியை நம்ம லிட்டரில் மெஷர் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ரேடியேஷன்ஸை சைவர்ட்ஸில் தான் மெஷர் பண்ணுறோம். இப்போது ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 1 மில்லி சைவர்ட்லேருந்து 10 மில்லி சைவர்ட் அளவுக்கு ரேடியேஷன் நம்ம உடம்புல தாக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வேரியேஷனுமே நம்ம உடம்புல எந்த பகுதியை ஸ்கேன் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் மாறும். இப்போ சயின்டிஸ்ட் பண்ண ரிசர்ச் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 50 மில்லி சைவர்ட்ஸ் ரேடியேஷனை தாண்டும்போது தான் ஒரு மனுஷனுக்கு கேன்சர் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் சில ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2000 பேருக்கு ஸ்கேன் எடுத்தாங்கன்னா அதில் ஒருத்தருக்கு தான் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளுமே ரொம்ப கம்மின்றது தான் சொல்கிறாங்க. அப்போது வயசானவங்களுக்கு வர்றதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா? வயசானவங்களுக்கு வருமானற மாதிரி எந்த ரிசர்ச்சுமே இல்லை. ஆனால் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குமே பாசிட்டிவ் டிவைடிங் செல்ஸ் கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகும். அதாவது அவங்க செல்ஸு சீக்கிரமே டிவைட் ஆகி அவங்க வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, அதை தான் சொல்கிறேன். இப்போது அவங்களுக்குமே சிடி ஸ்கேனோ இல்லாட்டி எக்ஸ்ரேயோ எடுத்தீங்கன்னா அந்த செல்ஸை அஃபெக்ட் பண்ணி அது கேன்சர்ஸ் எல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து இது எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் டாக்டர் சஜஸ்ட் பண்ணால் எடுக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்ஃபேக்ட் டாக்டர் சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமும் நம்ம எடுக்காமல் போய் அதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த வம்பே வேணாம். அதனால் எடுக்கிறதே பெட்டர். டாக்டர் சொல்லிட்டாருலாமா, அதனால் நம்ம கண்டிப்பாக எடுத்துடலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தைரியமே வந்துருச்சு. எடுத்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சயின்ஸ் பேசலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமுக்கிடுங்க. அப்பதான் எங்களோட ஃபியூச்சர் வீடியோ அப்டேட்ஸ் உங்களை ரீச் ஆகும். பை.